ஜெனடிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். தேங்க்யூ. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஜெனடிக்ஸ். அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம ஜெனா டிப்ஸில் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு டீ ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். வீட்டுக்கு வந்து கெஸ்ட் வந்துட்டாங்களா, பஜ்ஜி போட வாழைக்காய் இல்லையா, பொரியல் செய்ய காய்கறிக்கா, அது போதுங்க. நம்ம டேஸ்ட்டாக ஈஸியாக குயிக்காக ஒரு ஃபியூ மினிட்ஸில் நம்ம செஞ்சிடலாம். என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி இந்த தான் தேவையான இன்க்ரீடியன்ஸ். போண்டா மாதிரி நம்ம பண்ண போகிறாங்க, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா, முட்டைக்கோஸ், உருளைக்கிழங்கு, கேரட், அது தேவையான அளவு பார்த்துக்கலாம். முட்டைக்கோஸ் வந்து நான் ஒரு கப் எடுத்திருக்கேன், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க துருவி. அடுத்தது உருளைக்கிழங்கு, ரெண்டு உருளைக்கிழங்கு சின்னமாக நான் வேக வச்சு இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு கேரட் வந்து ஒரு ரெண்டு கேரட் சின்னமாக இருந்தால் அதே நான் துருவி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு மைதாமா ஒரு கப்பு, வெங்காயம் வந்து நல்லா நைஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறம் உப்பு தேவையான அளவு, மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள் நம்ம தேவைக்கேற்ப, ஓகேங்களா. இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கடையில் நம்ம வந்து பாத்திரத்தில் ஆயிலே ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க, அதில் மைதாமா ஒரு கப், நம்ம வச்சுருந்த மஞ்சள் மிளகாய்த்தூள், உப்பு, பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கேரட், வெங்காயம், அடுத்தது கருவேப்பிலை, கொத்தமல்லி, இதெல்லாம் நைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை மிளகா நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி, அடுத்தது முட்டைக்கோஸ், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு சேர நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்கு, உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வேக வச்சு நான் துருவி வச்சுருக்கேன். நம்ம வேக வச்சுட்டு அப்படியே போட்டோம்னா கட்டி கட்டியாக அங்கேயே நம்ம போண்டா ஒவ்வொன்றும் சாப்பிடும்போது ஒரு மாதிரி இருக்கும், ஒன்று சேராமல் உருளைக்கிழங்கு மட்டும். அதனால் இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க, துருவி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது நெக்ஸ்ட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணாமல் நம்ம ஃபுல்லாக வந்து நான் இதை ஆட் நல்லா பிசைஞ்சிக்கிட்டேன். இப்போ நம்ம ஆயில் வந்து ஊற்றிக்கலாம், ஒரு சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு. எதுக்காக அப்படின்னா கிறிஸ்பினஸ்க்காக. இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட நம்ம வந்து தண்ணியை ஆட் பண்ணல, ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து வெறும் காய்கறி வச்சு தான் பண்ணோம். ஏன்னா அதோட அந்த உருளைக்கிழங்கு கேரட்டோட ஈரப்பதத்தில் அது வந்து நல்லா மிசைஞ்சிருச்சு, தண்ணி ஆட் பண்ண விடாமல். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து மைதா மாவு வந்து ரொம்ப ஆட் பண்ணல. பாருங்கள், இவ்வளோ காய்கறிக்கு வந்து நான் 100 கிராமுக்கு கம்மியாக தான் நான் மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கேன். எதுக்காக அப்படின்னா அந்த காய்கறிகள் வந்து உதிரியாக போகாமல் நல்லா ஒரு சிற இரு பிடிச்சிக்கிறதுக்காக தான் நம்ம மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. இப்போ ஆயிலும் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ எப்படி வந்து செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு, இப்போ எப்படி போடலாம்னு பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி உருட்டிக்கோங்க, லைட்டாக உருட்டிட்டு லைட்டாக இந்த மாதிரி கட்லெட் மாதிரி அப்படியும் போடலாம், உங்களுக்கு தேவையான ஷேப்பில். நெக்ஸ்ட்டு மாவு வந்து ரொம்ப அழுத்தி உருட்டிடக்கூடாது, லைட்டாக ஸ்மூத்தாக உருட்டணும். உருட்டிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த ரோலாகவும் போடலாம். அது மென் சாப்பிடும்போது பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும், டிசைன் மாதிரி. இந்த மாதிரியும் போடலாம். அடுத்தது நம்ம நார்மலாக போண்டா உதிரி போண்டா போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி உதிர்த்தும் விடலாம். ஸோ நம்மளுக்கு வேண்டிங்கிற விருப்பத்தில் நீங்கள் பண்ணலாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குவார்ட்டர்லி எக்ஸாம் லீவ் வேறு இருக்குது, ஸோ பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு சூப்பரான ஒரு ரெசிபியாக இருக்கும். கண்டிப்பாக அதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எல்லா வெஜிடபிள்ஸுமே கலந்துது, ஸோ அதனால் முட்டைக்கோஸ்லாம் சில பிள்ளைங்க சாப்பிடாதீங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நம்ம எல்லா போண்டாலையும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு போட்டு நம்ம எடுத்தாச்சுங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்தது பாருங்கள், வந்துட்டுருக்கு, பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், ஒரு கட்லெட் மாதிரியே. இப்போ நெக்ஸ்ட்டு இதை போட்டுட்ருக்கோம், இதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். வாவ், கிறிஸ்பியான டேஸ்டியான ஃபியூ மினிட்ஸ் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள்.
பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்குது, நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் காம்பினேஷன் கெச்சப் வச்சுக்கலாம், நீங்கள் கெச்சப் இல்லாமல் கூட சாப்பிடலாங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம டீ போடுற நிமிஷத்துலேயே வந்து இது செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப குயிக்காகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.